Hello friends, Assalamu alaikum. Welcome to Aisha's Crabs and Cooking. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே ஸ்பெஷலான ஜாலர் முர்த்தபா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய வெங்காயமும் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்சியில் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிருங்க, சோம்பே தெரியாத அளவுக்கு நல்லா அரைச்சிருங்க. இதுதாங்க நம்ம அந்த பேட்டருக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் தரும். நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி இதுதாங்க நமக்கு தேவை, அது தேவையில்லை, ஊற்றி போட்டுடலாங்க. மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு வந்து 2 கப் மைதா மாவு, வெங்காய தண்ணி இருக்கலாங்க, அதையும் ஊற்றி மிக்சியில் லைட்டாக ஒரு திருப்பி திருப்பிட்டு வந்துடுங்க. இப்போ தேங்காய் பால் வந்து ஒரு தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேங்க. தண்ணி சேர்த்து பால் எடுத்திருக்கேன், அது 2 கப் எனக்கு வந்திருக்கு. அதுலேயும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா 5 நிமிஷம் விடாமல் அரைச்சிட்டே இருங்க. அப்புறம் வந்து இதில் 1 ஸ்பூன் ஜீனி, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. இதில் மஞ்சத்தூள் சேர்த்தேங்க, உங்களுக்கு வீடியோவில் வரல. நான் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து கலருக்காக சேர்த்து அரைச்சி வைக்கேங்க. 2 தடவை இது மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. பட் என்ன ஃபில்டர் வந்தது இருக்கோ அதுபடி நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் இந்த மாவு நமக்கு. இந்த மாதிரி சின்ன டஸ்ட்டு கூட மாதிரி அதில் இருக்கக்கூடாது. 2 தடவை வடிகட்டி வச்சுருக்கேன். தேவையான காய்கறி வந்து பீன்ஸ், பெரிய வெங்காயம், கேரட், கோஸ், கேப்சிகம், பச்சைப்பட்டாணி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ பேனை ஹீட் பண்ணி எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்குங்க. அதில் இஞ்சி பூண்டு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த தோசைக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தாங்க. இது நம்ம காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, அது ஒன்றுனா நம்ம சேர்த்துக்கலாங்க. மசாலா பொடியெல்லாம் போட்டுட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். எல்லாம் எண்ணெயிலே வதக்கி விடுங்க. அதுக்கு கேஸ் கூட ஆஃப் பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த பொடி போகிற வரைக்கும் கருகிடக்கூடாது, கலர் அப்படியே கிடைக்கணும். அந்த டைமில் லைட்டாக ஆஃப் பண்ணிட்டேன் கேஸை. எல்லா பொடியும் போட்டுட்டு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, போதும். இப்போ நம்ம காய்கறியெல்லாம் ஒன்றுனா சேர்த்துக்கலாங்க. கேரட், பச்சை மிளகாய், பீன்ஸு, கேப்சிகம் மட்டும் நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். ஒரு பாதிப்போ வேகட்டும் காய்கறி, அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். அதான் நம்ம சாப்பிட்றப்ப நல்லா கிரஞ்சியாக இருக்கும் கேப்சிகம் நமக்கு. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மசாலா எல்லாத்துலேயும் பட்டுச்சு. காய்கறி நம்ம கலவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி வேகிற அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகட்டும். ஹை ஃப்ளேம்லேயே வேக விட்டுடலாம். கொஞ்சம் நம்ம பச்சைப்பட்டாணி நான் வேக வச்சு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேருங்க, இல்லைன்னா தேவையில்லைங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் கறி, கொத்துக்கறி சேர்த்துக்கலாம். இதே மசாலாவே சேர்த்து நம்ம கொத்துக்கறி என்ன வேணால் சேர்த்துக்கலாம். நம்ம ஐடியா தாங்க இது. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் வந்து காய்கறி பாதி வெந்ததுக்கப்புறம் நான் இதை சேர்த்துருக்கேங்க. இன்னும் வந்து தண்ணிலாம் வத்தட்டும். இந்த மல்லித்தள்ளை தூவிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். கறி சேர்த்து செய்கிறப்பையும் டேஸ்ட்டாக இருக்கும், இதுவும் சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ சூப்பராக தான் இருந்துச்சு. டொமேட்டோ சாஸ் வந்து அந்த ரிச்னஸ் கொடுக்குறதுக்காக நான் சேர்த்துருக்கேன். நம்ம தக்காளிலாம் இதில் சேர்க்கலை, அதனால் நான் இதை சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா செம்மரிச்சா இருந்துச்சுங்க, சாப்பிட்றப்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களாம் யாராலும் விட மாட்டாங்க, கேட்டுகிட்டே இருப்பாங்க.
இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு. எல்லா பக்கம் தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து நான் மாவை வந்து ஊற்றிருக்கேன். நடுவில் ஒரே ஒரு கோல் போட்டிருக்கீங்க. அதில் நல்லா இப்படி போ ரவுண்ட் போட்டு இப்படி போட்டுருங்க. நமக்கு தோன்ற டிசைன் தாங்க, இதுக்காக ஒன்றும்லாம் இது இல்லை. நமக்கு தோன்றபடி போட்டுக்கலாம். பண்ணி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு லைட்டாக அந்த மெருன் நமக்கு சென்டர் பாயிண்டில் தெரியும். அப்படியே நம்ம எடுத்துடலாங்க. எவ்வளோ அழகாக வருதுங்க. நம்ம எந்த சட்டியில் பேனில் தான் சுடணும் அப்படின்லாம் இல்லைங்க. எல்லா இதுலேயுமே நல்லா வருங்க. டக்குன்னு எந்திரிச்சிடுங்க. மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நம்ம இந்த பாட்டில் ஓட்டையில் வர்ற மாதிரி பக்குவத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம இவ்வளோ அழகாக இருக்குது கண்ணாடியாக. இவ்வளோ தாங்க இதோட இது நமக்கு வேலை. இப்போ நம்ம இதை ஒரு ரெண்டு பிளேட்டில் போட்டுக்கலாங்க. இந்த இப்படி சென்டரில் வச்சுக்கோங்க. நம்ம அந்த கலவையை எடுத்து நான் ரெண்டு லேயர் எடுத்திருக்கேங்க இந்த தோசையை ஊற்றினதை. இப்போ அந்த ஹோல் வழியில் நம்ம வெஜிடபிள்லாம் விழுகாமல் இருக்கும், அதனால் ரெண்டு எடுத்திருக்கேன். இதுலேயும் ரெண்டு வச்சுருக்கீங்க. வச்சு இதே மாதிரி பண்ணிக்கலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம கெஸ்ட்லாம் வந்தாங்க, நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த ஹோல்ஸ்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம எக் வந்து ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு முட்டையில் வந்து உப்பு கொஞ்சம் போட்டுட்டு இந்த இதில் வந்து தடவி விடுங்க. ஃபுல்லாக லாக் பண்ணிடும் இந்த வெஜிடபிள்ஸ்லாம். நமக்கு அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், ரிச்சாக கிடைக்கும். எல்லா பக்கமும் முட்டை வந்து படணும். ஆல் சைட் ஃப்ளேம் வந்து ஒரு லெவல்லே வச்சுக்கோங்க. மீடியம்லேயும் பரட்டி போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டும். நம்ம இந்த பக்கமும் முட்டை தாங்க தடவி வச்சுருக்கேன், அடித்து வச்சுருக்கது. தொட்டுக்க எதுவுமே தேவையில்லைங்க. இதுவே நமக்கு அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குங்க, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா நமக்கு சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாகிடும். இதுக்கு சாஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் ஓகே தான், நல்லா தான் இருக்கும். வெறுதாகவே சாப்பிட்லாம், அதுவே சூப்பர் வந்துச்சுங்க. நம்மளோட முத்தப்பா வந்து ரெடி ஆகிட்ருக்கு. ரெண்டு பக்கம் பரட்டியாச்சு. ரெண்டுமே இப்போ லைட் கோல்டன் கலரில் வந்துருச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அது ஒரு மாதிரி இருக்கும், அதனால தான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிட்டேன். இந்த நம்மளோட முத்தப்பா ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.